தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இறைவா, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம் சுவாமி. அன்பின் தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுக்கு நீர் மிகவும் சிறப்பாக பாதுகாவலராக கொடுத்துள்ள புனித சூசையப்பருடைய திருவிழா நாளிலே ஆண்டவரே உமக்கு புகழ் சாற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அந்த புனிதர் வழியாக ஆண்டவரே நீர் உம்முடைய திருமகன் கிறிஸ்துவையே வளர்க்க நீர் திட்டமிட்டீரே. அப்பா, உம்முடைய திருமகன் கிறிஸ்து வளருவதற்கு, அவரை பராமரிப்பதற்கென்று ஒரு குடும்பத்திலே சூசையை தலைவராக நியமித்தீர். எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் புனித சூசையப்பர் எங்கள் எல்லாரையும் வளர்ப்பதற்கு ஆண்டவரே உம்முடைய அற்புதமான அதிசய வரங்கள் நிறைந்த ஒரு தலைவராக இருந்து எங்களை பாதுகாக்கட்டும், எங்களை பராமரிக்கட்டும். உம்முடைய பெயரால் எங்களை பாதுகாக்கட்டும், பராமரிக்கட்டும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உயிருள்ள ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், முதல் அதிகாரம் 18-20, தொடர்ந்து 24 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்வுகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று வேட்டவலம் பகுதியில் மிக சிறப்பாக மலையில் வீற்றிருக்க கடவுள் திட்டமிட்ட புனித சூசையப்பர் திருவிழா, பெருவிழா. நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசுவை வளர்த்தவர், நம்மையும் வளர்ப்பவர். நம்முடைய குடும்பத்தை இயேசுவை வளர்த்ததை போல நம்முடைய குடும்பத்தை வளர்க்க, இயேசுவையும் அன்னை மரியாவையும் பராமரித்ததை போல நம்முடைய குடும்பங்களையும் பராமரிக்க பாதுகாக்க கடவுள் நியமித்திருக்கிறார். அந்த புனிதரை நாம் மறக்க முடியுமா? வாழ்க்கையில் தவிர்க்க முடியுமா? அது கடவுள் அற்புதமான திட்டத்தோடு செய்திருக்கிறார். இயேசுவை வளர்த்தவர், அன்னை மரியாவை பாதுகாத்தவர், நம்முடைய குடும்பத்தில் அவருடைய பொறுப்பில் நம்முடைய காரியங்களை வைக்க வேண்டும். இந்த புனித சூசையப்பர் வழியாக நமக்கு அருமையான பாடங்களை கற்பிக்கிறார் கடவுள். புனித சூசையை பற்றி மறைநூல் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இந்த புனித சூசையப்பர் நேர்மையாளர், யோசேப்பு நேர்மையாளர். மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து 7வது மத்தேயு நற்செய்தியில 7வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், நீங்கள் தீர்ப்பு அளிக்காதீர்கள். முதல் வசனம், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள். அதை நாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியோடு புனித சூசையப்பருடைய விழாவிலே ஒட்டி பார்க்கும் பொழுது, மற்றவர்களை தீர்ப்பளிக்கும் பொழுது அவர்களை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறோம்.
அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நமக்கு தெரியாது. மற்றவர்கள் எந்த அளவிற்கு, அல்லது குற்றவாளிகளே இல்லாமல் கூட இருக்கலாமே, எந்த அளவிற்கு குற்றவாளிகளை இருப்பார்களோ என்றெல்லாம் நமக்கு தெரியாத நிலையில் அவர்களை நம்முடைய வார்த்தைகளினால் புண்படுத்துகிறோம், அவமதிக்கிறோம், இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறோம். ஆனால் புனிதருடைய பரிந்துரையை நாம் கேட்டு வருகிறோமே, கடவுளுடைய இரக்கத்திற்காக நாம் அன்றாடுகிறோமே, அது எப்படி இகழ்ச்சிக்கு உள்ளாக்க கூடாது? அது ஒரு பாடம். அன்னை மரியாவை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய குடும்பத்தில் அன்னை மரியாவினுடைய இருத்தல் மிக மிக அவசியமானது. மீட்பின் பாதையில் ஆண்டவர் இயேசுவிற்கு அடுத்து அன்னை மரியாவினுடைய உடனிருத்தல் மிக அவசியமானது. இதை விவாதம் பண்ணக்கூடாது. கடவுளுடைய திட்டங்களை நம்மால் விவாதிக்க இயலுமா? அதை விவாதிக்க நமக்கு ஏதாவது தரம் இருக்கிறதா? கடவுள் அப்படி செய்திருக்கிறார். அன்னை மரியாவை அவர் ஏற்றுக்கொண்டார். காரணம், அன்னை மரியா பரிசுத்தாவியின் பத்தினியாக இருந்ததனால். பரிசுத்தாவியின் பத்தினியை நாம் ஏற்பதில் என்ன தவறு இருக்கிறது? தவறு இல்லை என்பது மட்டுமல்ல, ஏற்காமல் இருப்பதில் தவறு இல்லாமல் இருக்க போவதில்லை. புரிந்து விட்டதா அன்பானவர்களே? இந்த புனித சூசை நேர்மையாளர், பழைய மொழியில நீதிமான், கடவுளுக்கு மதிப்பு அளித்தார், கடவுள் சொன்னதை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லிவிட்டு ஏன் ஜோசியம் பார்க்கிறீர்கள்? ஏன் குறி பார்க்க செல்லுகிறீர்கள்? ஏன் மூட நம்பிக்கைகளிலே திளைத்திருக்கிறீர்கள்? இந்த உண்மை கடவுளை விட்டு பிரிந்து மற்ற பொய் தெய்வங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீர்கள், வழிபாடு செய்வதற்கு உடந்தையாக இருக்கிறீர்கள். நேர்மையாளர்களா? அவருக்கு உரியதை அவருக்கு கொடுக்க வேண்டும். God bless you. Praise the Lord.